எஸ்வி சிவாயடிஸ் நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தளபதிக்கு வந்து நம்ம பர்த்டே பேனர் வந்து எடிட் பண்ணியிருக்கோம். இந்த பேனர் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் யாராச்சும் எடிட்டிங் கற்றுங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 40 வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கரெக்டாக அப்போ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. டூல்ஸ் வந்து ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண ஒட்டி க்ராப்னு இருக்கும். இதில் வந்து 3:2 அந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிறதுக்கு போய்க்குவோம். இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து எடுத்துக்கிட்டு இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போய்க்கோங்க. இதில் வந்து ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் வந்து ப்ளரில் வந்து 100 அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளரை 100 செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து பின்னாடி போயிடும். அடுத்தது இந்த இமேஜ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி பெருசாங்கிறத செட் பண்ணிவிட்டு எரேஸ் ஆப்ஷன் போயிட்டு ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு கீழே அந்த மாதிரி நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்தது நம்ம எரேஞ்ச் பண்ணோம்னா இந்த இமேஜ் வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்ட் அப்படின்னு இருக்கும், இதில் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இமேஜ் வந்து அந்த பேக்ரவுண்ட்ஸில் வந்து இமேஜாக தான் இருக்கும், அதாவது ரசிகர்கள் இந்த மாதிரி இருக்கும்னா இந்த இதை வந்து கை இமேஜ் எடுத்துக்கிட்டு லைட்டாக ஒப்பாசிட்டிங்கிறத கம்மியாக செட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கொஞ்சம் மேலங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணோம்ல அந்த இமேஜ் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் ஒரு கிடைக்கும், இது வந்து எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கே மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ எல்லா இமேஜும் கரெக்டாக செட் பண்ணிட்டோமான்னு பார்த்துட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறமா அடுத்தது நம்ம வந்து மறுபடியும் ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிறதுக்கு போய்க்குவோம். இப்போ இந்த இமேஜெலாம் வந்து எடுத்துக்குவோம். ஹாப்பி பர்த்டே தளபதி அந்த இமேஜும் June 22 அந்ததும் எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இப்போ வந்து பிளெண்டுக்கு போயிட்டு ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க இந்த இமேஜ் வந்து, ஏன்னா லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக கிடைக்கும். மறுபடியும் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போய்க்கோங்க. அதுக்கு போனோட்டி இதில் வந்து கலர்ஸ்னு இருக்கும், அந்த கலர்ஸுக்கு போயிட்டு இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து அமௌண்ட் வந்து 0 செட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆயிரும். இப்போ இன்வெர்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ் போய்க்கோங்க. இன்வெர்ட் கொடுத்தப்புறமா இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறமா நெகட்டிவ், சேச்சுரேஷன், இன்வெர்ட் இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒயிட் ஆயிரும். இப்போ ஒயிட் ஆனதுக்கப்புறம் டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ பிளெண்டுக்கு போயிட்டு இப்போ நார்மலில் வந்து செட் பண்ணிக்கோங்க. நார்மலை செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த தளபதி இதுக்கு மேலே வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ எரேஸ் ஆப்ஷன் போய்க்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ எரேஸ் ஆப்ஷன் போய்க்கோங்க. எரேஸ் ஆப்ஷன் போயிட்டு இன்வெர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ அந்த ஹாப்பி பர்த்டே அப்படின் இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி ஒயிட்டை நம்ம வந்து செட் பண்ணிக்குவோம். ஏன்னா பிளாக் கலர் இருக்கிறது வந்து நமக்கு தெரியலை, அதனால் நம்ம ஒயிட் கலர் அப்படிங்கிறத செட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கரெக்டாக ரீஸ்டோர் கொடுத்து ஃபுல்லாங்கிறத அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு தெரியும் ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறது
அடுத்தது இந்த June 22 அப்படின்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் எங்கே செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை வந்து கரெக்டாக நான் அந்த ஹாப்பி பர்த்டே தளபதி அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே உள்ள டிகேப்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்தது இப்போ உங்கள் இமேஜை நீங்கள் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபோட்டோ அப்படின்னு போயிட்டு என் இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஆயில் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், அதை போய் கண்டிப்பாக பாருங்கள். ஆயில் பெயிண்டிங் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ பண்ணதுக்கப்புறமா அடுத்தது எரேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு பிரைட்னஸ் வந்து லைட்டாக வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மேலே உள்ள டிகேப்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இமேஜ் வந்து கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மேலே உள்ள டிகேப்ஸ் வந்து ஓவராலாக ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இன்னும் ரெண்டு பேர்த்து இமேஜ் ஏதாச்சும் செட் பண்ணோம் அப்படின்னா ஹாப்பி பர்த்டே தளபதி அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்து இந்த ரெண்டு பேர்த்து இமேஜ் ஏதாச்சும் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி முடிஞ்ச அப்புறமா டவுன்லோட் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த ஒரு வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல வீடியோஸ்லாம் வர வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாற்பது ரூபாய் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.